என் தம்பி ஆக்சன் ஆன இடத்துல 35 பேர் வேடிக்கை பார்த்தாங்க. விஜய் சேதுபதி அண்ணா ஒரு நல்ல மனிதர். அவரே கேட்டார், என்னை ஷூட் முடிச்ச உடனேமும் கேட்டார், எதுக்கு வேணான்னு சொன்னா அப்படின்ட்டு. நான் ரெக்வரி பண்ணவங்கக்கிட்ட கூட 100-200 எங்கள் நானும் வாங்கினது கிடையாது, எங்கள் டிரைவரும் வாங்கினது கிடையாது. நீங்கள் சொன்ன போல் ஆஷிகா அந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டில் இருந்தவங்க அடிபட்டு இறந்துட்டாங்க. நம்மளை இறந்துட்டாங்க. பொதுவாக லைஃப்பில் மணி இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, மணி அவர்கள் மாதிரி வாழ்ந்தால் வாழ்க்கையை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றின இவர் கடவுளுக்கு இணையினே சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே டைத்தை டிலே பண்ணாமல் நம்ம கெஸ்ட்டை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். பொதுவாக நான் கெஸ்ட் எப்பவுமே வெல்கம் பண்ணும்போது ஒன்று சாருன்னு சொல்லுவேன், இல்லை மிஸ்டர்னு ஏதாச்சும் ஒரு அடமொழி போடுவேன், இல்லை ஏதாவது சேட்டை செய்வேன். பட் உங்களுடைய பிரதர் அண்ணான்னு சொல்கிறது, நீங்கள் பண்ணுற இந்த வேலை அதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னு தோணுது. ஃபஸ்ட்டு முதல் கேள்வியை இதை ஈஸியாக முடிச்சிடுறேன். அதாவது, மணிகண்டன் எப்படி ஆம்புலன்ஸ் மணியாக மாறினார்? முதல்ல நீங்கள் அண்ணன் கூட்டதுக்கு முதல் நன்றி. ஏன்னா எனக்கு தம்பி இல்லாத காரணத்தினால தான் இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஆரம்பித்தேன். அதனால் நீங்கள் அண்ணன் கூப்பிட்டா கூட பிறந்த தம்பியாட்டமே நான் நினச்சிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து ஆக்சிடெண்டில் இறந்துட்டாப்புல 2006. இந்த விஷயம் எல்லாம் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இது அது 4 என்னை வந்து மனசை பாதிச்சிக்கினே இருந்தது. எங்கள் தம்பி ஆக்சிடெண்ட் ஆகும்போது நானும் தற்செயலாக கூட்டமாக இருக்குதுன்னு தான் நான் போய் எட்டி பார்த்தேன். அப்போ தெரியாது எங்கள் தம்பின்னு. நானே தூக்கி டூவீலரில் உட்கார வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். நானே இட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஐசியூவில் 1.5 இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கோமஸ்டேயில் இறந்துட்டார் அப்படின்னு என்கிட்ட தான் சொன்னாங்க. என் தம்பி ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல 35 பேர் வேடிக்கை பார்த்தாங்க. அரை மணி நேரமாக கிடக்குறான், ஒருத்தவங்க இட்டு போய் சேர்த்துருக்கலாம். நானும் வேடிக்கை பார்க்க தான் போனேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி வேணால் நிறைய பேரை நான் காப்பாற்றிருக்கலாம், அன்றைக்கி நான் வேடிக்கை பார்க்க தான் போனேன். இட்டு போயிட்டு அது இட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 1.5-2 இருந்து அதுக்கப்புறம் இறந்தாப்புல அது அப்படியே வலி வருஷம் இருந்தது. அது அப்படியே ஒரு ஒரு வருஷமும் அது ஃபீலாக இருந்தது. 10 ஆகிப்போச்சு. 10th வருஷம்தான் நான் இதை ஓப்பன் பண்ணேன். அதுவே நான் லேட்டுன்றேன். ஏன்னா என்னால் பொருளாதார ரீதியாக எனக்கு எதுவுமே கிடையாது. இந்த ஆம்புலன்ஸ் திறக்கும் போது கூட என்னை யாருமே ஊக்குவிக்கலை. எல்லாருமே என்னை திட்டினாங்க. வீடு கட்டலை, வீடு இல்லை, குறை வீட்டில் இருக்கிற நண்பர்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் கேவலமாலாம் அதெல்லாம் இங்கே பேச முடியாது. அதெல்லாம் ஓவர் கேவலமாலாம் பேசியிருக்காங்க. அது இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம். அதாவது, நீங்கள் வந்து அந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் எடுத்து போனதுக்கப்புறம் டக்குன்னு என்ன சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி ஒரு சிகிச்சை நீங்கள் கொடுத்துருவீங்களாமே? பெரிய முதல் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அவங்க அந்த ஆக்சிடெண்ட் ஆகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூரின் போயிடுவாங்க. அவங்க நீங்கள் எப்போ ஷார்ட் டெம் ஒரு திடீர்னு ஒரு அதிர்ச்சி ஆகுதுன்னா அந்த இடத்துல யூரின் பாத்ரூமோ மோஷன் மோஷன் போயிடுவாங்க. மோஷன் போகிறது அதிகமாக போவாங்க. தலையில் அடிபட்டதுன்னா மோஷன் போயிடுவாங்க. ஓகே. தலையில் அடிபட்டதுன்னா வாமிட் வருவோம். வாமிட்லாம் லொடலொடன்னு எடுப்பாங்க. மேலே பூஸ்டப் ஆகிறப்பல பண்ணுவாங்க. வண்டி ஃபுல்லாக தான், வண்டி ஃபுல்லாகவே. அதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், அதை க்ளீன் பண்ணி, இப்போ ரத்தம் உள்ளார போக தான் அந்த வாந்தி வரும். அதை முதல் போகும்போதே ரன்னிங்கை க்ளீன் பண்ணிவிடுவோம். நாங்கள் டிரைவர் ஓட்டுவாங்க, இல்லை நான் ஓட்டினாலும் யார் இருந்தாலும் நாங்கள் க்ளீன் பண்ணிவிடுவோம். க்ளீன் பண்ண மேக்ஸிமம் நாங்கள் 17 நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணுவோம். அதுவே மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் எய்டு தான். இப்போ 1000 மேற்பட உயிர்கள் நிறைய பேர் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்கன்னா, இருந்தாலும் சில பேர்த்து நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் காப்பாற்ற முடியாமல் போயிடும். அப்போ மனசளவில் ரொம்ப வருத்தப்பட்டு என்னதான் இவ்வளோ முயற்சி பண்ணாமல் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னு எனக்கு நினச்சிருக்கீங்களா? ஆக்சிடெண்ட் ஆகி ரெக்கவரி பண்ணுறவங்க எல்லாரையும் என்னால் காப்பாற்ற முடியாது. நிச்சயமாக. கடவுளால் கூட எல்லாருக்கும் நல்லது பண்ண முடியாது. கண்டிப்பாக. அதனால் நான் நிறையா தடவை, ஏன்னா இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டில் கொளுத்து வேலை செஞ்சுட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் அடிபட்டுருக்காங்க. அப்போது ஒரு டைம் ரொம்ப இல்லாதப்பட்டவங்க அடிபடும் போது நான் இட்டு போய் இது சேர்த்தேன். சேர்த்த உடனே இறந்துட்டாங்க. அவங்களால அந்த பாடி எடுத்து போகிறதுக்கு கூட வழி இல்லாதவங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுற எளிமையான குடும்பம். எளிமையான குடும்பம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 முன்னாடி இதை பார்த்துருக்குறேன். அந்த டைம் அவங்க ரொம்ப ரொம்ப பதறினாங்க. நான் ஆம்புலன்ஸ் தம்பிக்காக பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதை பார்த்த உடனே என்னால் எதுவுமே அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், நானே தான் அவங்க பாடியை இது பண்ணி அடக்கம் பண்ணுறதுக்கான செலவு பண்ணி கொஞ்சம் என்னால் முடிஞ்சதை கொடுத்து பண்ணி விட்டேன். அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் ஃபீல் பண்ணி என்ன பண்ணலாம், அடுத்தது ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த சொர்க்கரதம்னு ஒரு வண்டி ஒன்று போட்டேன். அது பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் 4000 ரூபாய் இங்கே ரெண்ட்டு. சரி, இது போல் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத நிறையா பேர் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை போட்டு இந்த ஆம்புலன்ஸ் கூட அதுவும் ஃப்ரீயாக போட்டு அதுவும் ஃப்ரீயாக ஃப்ரீ தான். ஏன்னா ஏழ்மையான இருக்கிறவங்கக்கிட்ட
அது ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் போகுது இது வரைக்கும் இந்த 3 வருஷம் அது அது பண்ணி 3 வருஷம் ஆகுது. இது தாண்டி நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதாவது மக்கள் கொண்டாடும் மக்கள் செல்வன் விஜய் சேது அவர்கள் அவர்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தரதா சொன்னாராமா, நீங்கள் அதை வேணான்னு மறுத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணா ஒரு நல்ல மனிதர், அதாவது வந்து உதவி பண்ணக்கூடிய அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே வந்து பல பேருக்கு உதவி செய்கிறாங்க. அதுக்கு வந்து எனக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு மறுபடியும் நான் அவருக்கு இந்த சேனல் மூலமாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு சொன்ன வார்த்தைக்காக. நான் வேணான்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸை வந்து நான் உணர்வுபூர்வமாக பண்ணுறேன். அவரே கேட்டார், என்னை ஷூட் முடிச்ச உடனேமும் கேட்டார் எதுக்கு வேணான்னு சொன்னேன் அப்படின்ட்டு. இது நிறைய பேர் ஷூட் சர்வீஸ் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணுவாங்க, மரம் நடுறவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, மற்ற ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் பண்ணுறவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, அது போல் ஒரு கேட்டகரியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம், அது ஓகே. நான் வந்து இதை உணர்வுபூர்வமாக என்னோடய வழியில் நான் இதை பண்ணுறேன், அந்த வழியை நான் யாருக்காகவும் கொடுக்க என்னால் விருப்பம் இல்லை. அதனால தான் அவர்கிட்ட அவர் வாங்கி கொடுத்தாருனா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, ஒரு 2-3 வண்டிங்க இருக்கும்போது நிறைய பேர்த்த காப்பாற்றலாம். அது புரியுது. அது என்னன்னா நான் இந்த ஆம்புலன்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகம் ஆம்புலன்ஸுக்கெல்லாம், நீங்கள் மற்ற ப்ராஜெக்டாலாம் ஒன் டைம் எக்ஸ்பென்ஸ்லாம் கிடையாது. மாதம் வந்து டியூ இருக்குது, இது சர்வீஸ் இருக்குது, ஆயில் சர்வீஸு, இன்சூரன்ஸு, டேக்ஸு, எஃப்சி எல்லாமே இருக்குது. சப்போஸ் என்னால் வாங்கி கொடுத்த பொருளை என்னால் பண்ண முடியலன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு. கண்டிப்பாக நிச்சயமாக. இப்போ நிறைய செலவாகும்னு சொன்னீங்க, இப்போ ஒரு மாதத்துக்கு தோராயமாக எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ ரெண்டு ஆம்புலன்ஸு ரெண்டு சொர்க்கரதம் வச்சுருக்கோம், 4 வண்டிக்கு எல்லா செலவுலாம் பார்த்தீங்கன்னா 42-43,000 ஆகும். 43,000 கூட ஆகும். இது உங்க கை காசு நீங்க போட்டு பண்றீங்க? இது எல்லாமே இது வரைக்கும் நாங்க யாருக்கிட்டயுமே வந்து இது வரைக்கும் டொனேஷன் நான் வாங்கினது கிடையாது. நான் ரெக்வரி பண்ணவங்கக்கிட்ட கூட 100-200 எங்க நானும் வாங்கினது கிடையாது, எங்க டிரைவரும் வாங்கினது கிடையாது, முக்கியமா எங்க டிரைவரும் இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. இப்ப நீங்க அரசாங்கம் என்ன மாதிரி உதவிகள் உங்களுக்கு பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த உதவிகள் பண்ணா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அரசாங்கம் வந்து போன வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து ஒரு அப்ரிசியேஷன் அவார்டு கொடுத்தாங்க என்ன, அதுக்கு நான் அரசாங்கத்துக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அது 4.5 வருஷம் சென்று எனக்கு ஒரு 5 வருஷம் சென்று கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது நிறைய விஷயங்கள் அரசாங்கத்தில் வந்து ஒர்க்ஷாப் இருக்குது அரசாங்கத்தில், பெட்ரோல் பங்க் இருக்குது அரசாங்கத்தில். நான் இது வந்து எல்லாம் பிரைவேட் செக்டரில் இருக்குதுன்னு சொல்லல, எல்லாமே அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அரசாங்க வண்டிகள் பயன்படுத்துறதுக்காக, அரசாங்க வண்டிக்கு பயன்படுத்துறதுக்காக ஒர்க் ஷாப் இருக்குது, சர்வீஸ் பண்ணுறதுக்காக அரசாங்க வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்காக அரசாங்க பெட்ரோல் பங்க் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க தேவையில்ல பெட்ரோல், 50% மானியம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாவே போதும். ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா இந்த பாண்டிச்சேரி டு ஈசிஆர் ரோட்டில் அடிக்கடி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. நம்ம பாண்டிச்சேரியில் நீங்கள் நம்ம ஆம்புலன்ஸ் சுற்றி வர ஏரியா 10 கண்ணு சாலை, அது நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. சமீபத்தில் இந்த யாஷிக் ஆனந்த் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அடிக்கடி நிறைய ஆக்சிடென்ட் இப்போ சமீப காலங்களில் நிறைய நடக்குது. இதை தவிர்க்க அரசாங்கம் வந்து நிறைய புது புது திட்டங்கள் கொண்டு வராங்க, பட் இதெல்லாம் 10 இன்னும் புதுசாக அதை கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்களா? சட்டத்திட்டங்களை நிறைய மாற்றலாம்னு நினைக்கிறீங்களா? அதை குறைக்கிற திட்டங்கள் மாற்றத்தோட அதை கடைபிடிக்கலான்றது தான் ஒரு விழிப்புணர்வு இல்லாத இருக்கிறாங்க. என்னது நீங்கள் சொன்ன போல் ஆஷிகா அந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அடிபட்டு இறந்துட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரூல்ஸை மீறி சீட் பெல்ட் போடலன்றது தான் அது, அது வண்டி வந்து சேஃப்டி வண்டி தான், ஆனால் அவங்க சீட் போட்டு தான் தப்பிச்சிருக்கலாம், உயிர் தப்பிச்சிருக்கலாம் மேபி, அதாவது உடம்பு கால் கை ஏதோ வேணாலும் ஆகிருக்கலாம் ஃப்ராக்சரை, உயிர் தப்பிச்சிருக்கலாம். அது போல் வந்து ஒரு சில விதிமீறல் இப்போ மேக்சிமம் இன்னொன்று விஷயம் நிறையா விஷயங்கள் பார்க்குறேன் நான், ஹெட்ஃபோன் ஆமாம் அது போட்டு டிரைவ் பண்ணுறாங்க, அவங்க மெய் மறந்து அந்த ஹெட்ஃபோனில் பேசிட்டு போகிறாங்க, பின்னாடி ஹார்ன் அடிக்கிறது தெரிய மாட்டேங்குது, சைடில் அவங்க ஒரு ஒரு ஹெட்ஃபோன் பேசும்போது ஒரு டிப்ரெஷன், அங்கேருந்து ஏதாவது ஒரு செய்தி வருதுன்னா ஷாக்கிங் நியூஸோ ஏதோ ஒன்று பண்ணும்போது அது ஹெல்மெட் போடுறது நான் இருந்து நான் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்மெட் போடுறது டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் போடுறத நான் இட்டு போகிறவங்களே ஹெல்மெட் போடுறவங்க மேக்ஸிமம் உயிர் மக்கள் அரசியல் வராரா இல்லையா? நான் மக்கள் காசு இல்லாம ஓட்டு போட தயார்னா நான் வர தயார். மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா சில விஷயங்கள் சொல்லணும்னா நீங்க சொல்லலாம்.
எல்லாரும் வேக்சின் போடுங்க, வேக்சின் போட்டு எல்லா இப்போ குழந்தைகள்லாம் இப்போ கொண்டு வர போகிறாங்க, அந்த டைம்லாம் அவாய்ட் பண்ணாமல் எல்லாரும் வேக்சின் போட்டு தேர்ட் வேவ் முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து கொரோனாவை ஒழிப்போம், நாமளே வந்து நம்ம உயிரை பாதுகாப்போம், அவ்வளோதான். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. நான் இப்போ கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன், எங்களுக்காக பொறுமையாக உட்காந்து எங்களுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, அதாவது உங்களுடைய சேவை இன்னும் திறந்துக்கிட்டே இருக்கணும், உங்கள் சேவை மக்களுக்கு ரொம்ப தேவை, ஸோ அதை நிறுத்தாமல் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி.